மத்திய சென்னை தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்களை சொல்லலாம். ஆயிரம் விளக்கு, எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், வில்லிவாக்கம் உட்பட ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாகத்தான் மத்திய சென்னை மக்களவை தொகுதி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு தேர்தல் பிரச்சாரம் என்பது காலையும் மாலையும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. தற்போது கூட புரசைவாக்கம் பகுதியில் அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய தேமுதிகவை சேர்ந்த பார்த்தசாரதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அவருடன் பங்கேற்று வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் கூட தங்களுக்கு வாக்களிக்குமாறும், இதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்ற வாதங்களை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை பார்த்தசாரதி மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வீதி வீதியாகவும் செல்கிறார். பிரச்சார வாகனத்தில் செல்வதற்கு மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கடை வீதிகளில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் கூட இந்த பிரச்சாரத்தை தேமுதிகவினுடைய வேட்பாளர் பார்த்தசாரதி மேற்கொண்டிருக்கிறார். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் வேட்பாளராக இருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு அமைச்சர்கள் உட்பட வரும் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளராக தேமுதிக சேர்ந்த பார்த்தசாரதி இருக்கிறார். அதே போல பாஜகவை பொறுத்தவரை வினோத் செல்வம் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை தற்போது வில்லிவாக்கம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இவ்வாறாக காலை மாலை என மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்து தொடர் பிரச்சாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தற்போது புரசைவாக்கம் பகுதியில் தேமுதிகவினுடைய வேட்பாளர் பார்த்தசாரதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.